ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இவ்வளோ நேரமாக எங்கே எழுந்திரிச்சு ஷூட் பண்ண கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரித்வா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரித்வாவுடைய ஸ்போர்ட்ஸ் டே, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே. அவனுக்கு சில ரேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. ரித்வா வந்துட்டு முன்னாடியே போயிட்டான். அந்த கிளிப் அவங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அவனை வந்துட்டு 8 மணிக்கே ட்ராப் பண்ணிட்டோம் ஸ்கூலில். அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, அவங்கள முன்னாடியே விட்டுருங்க. அதுக்கப்புறமாட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 8:30 வர சொன்னாங்க. 8:30 ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் கிளம்பி போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி ஓடுவானே என்னன்னு தெரில. இங்கே இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு இன்னும் அந்த இது தெரியலன்னு தான் நினைக்கிறேன், ஓடணும் அப்படின்னு. நான் நிறைய டைம் சொல்கிறேன், அவனுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. பார்க்கலாம் அங்கே போய் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதெல்லாம் காமிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ரித்வாவை மார்னிங் நேரமாக கிளம்பி விட்டப்படுத்தது தான். சீரியஸாக இவ்வளோ சீக்கிரம் கிளப்பி விடுறது அவ்வளோ செம்ம கஷ்டமான விஷயந்தான். எப்படியோ அடிச்சு பிடிச்சி பால் தான் குடித்தான். பால் கொடுத்துட்டு கிளப்பி விட்டாச்சு. அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டாங்க, நாங்களே லேட். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு தான் நினச்சேன். நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணி. எல்லா பசங்களுமே ஒரு ரவுண்ட் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப ரித்வா வருவாங்க காமிக்கிறேன் பாருங்க. அந்த பிங்க் கலர் சுடிதார் அவங்க பிடிப்பாங்க பாருங்க, ரித்வாவை இந்த இப்ப பிடிக்கிறாங்கல்ல, அவன் தான் ரித்வா. எனக்கே சீரியஸா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதுல யார் ரித்வான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒலிம்பிக் டார்ச் இது பண்ணாங்க, அப்படியே ப்ரொசீஜர் படிதான் பண்ணாங்க. அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு இப்ப பாருங்க, அழகா யோகால இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. யோகால இருந்து சூப்பரா பண்ணாங்க பசங்கள்லாம் யோகா. அப்புறம் பாத்தீங்கன்னா கராத்தே பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரித்வா பிடிச்சிட்டு வர்றாங்க பாருங்க செகண்டா. ஆக்சுவலாக ரித்வா எங்களை பார்த்துட்டதுனால நான் நடுவில் வீடியோ ஷூட் பண்ணல, அப்புறம் ரொம்ப வரணும்னு இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டான்ஸ் நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேட்ரியாட்டிக் சாங் மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு இது பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு பாருங்களேன் மேலே ஏறி அந்த ரிங் சுற்றும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ டேலண்டட் இது, இந்த மாதிரி மேலே ஏறி பெரிய ரிங்கு, நல்ல பெரிய ரிங்கு, அதை போட்டுட்டு செம்மையாக சுற்றுச்சு பாருங்க. சான்சேல சூப்பரா இருந்துச்சு, செம்ம கிளாப்ஸ் அந்த பொண்ணுக்கு. எவ்வளோ பண்றாங்கல்ல பசங்க இப்பெல்லாம், எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரித்வாவை வந்து என்ன கிரவுண்ட்ல தூரமா நின்று பாக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு, என்னமோ அவன் பெருசா இது பண்ற மாதிரி. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ் டே. சூப்பரா பண்ணு பாருங்க அந்த பொண்ணு. ஆக்சுவலா அந்த சாங் வந்துட்டு இந்த சக்கு த இந்தியா சாங் இருக்குல்ல, அந்த சாங் தான் போட்டிருந்தாங்க. So our kids are ready in the track. Track number 1, Rakshana, Pranita, Sri, Ritvik, Kavimitran, Tanjana, Krish Balaji, Sai Varshalini, Subiksha, Mithunarya and Kirti Vasu. They are all ready for the race. Okay, ready? 1, 2, 3. Dear parents, clap for the satyame. Come on, Tanjana, come on. Ritvik, come on. Kavimitran, come on. Krish Balaji, come on. செம காமெடி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக வருவான், அப்புறம் நடுவில் கொஞ்சம் கிட்ட வந்து நின்றுவான். ஓகே, அப்புறம் அவனை பிக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு அவ்வளோதான் இனி பாருங்க. செம்மையான ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி தலையில் ஒரு பேண்டு, கையில் ஒரு பேண்டு எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தான். இப்போ வந்துட்டு இங்கே ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லாயிருந்துச்சு. வாட்டர் மெலன் ஜூஸ், அப்புறம் பாப்கார்ன், அப்புறம் இது ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருந்துச்சு. அது அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ரித்வா வாட்டர் மெலான் ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் கார்ன் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் காரில் கொஞ்ச நேரம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு காரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் மற்ற பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு கேம்ஸ் வச்சாங்க. இப்போ வந்து லேடிஸ்லாம் கூப்பிட்டாங்க. இந்த கேம் வர்றப்ப தான் சீரியஸாக, பேரண்ட்ஸ் கேம் வைக்கிறப்ப தான் ஒரு ஆன்டி ஃபீலிங் வருது. ஆக்சுவலாக பாட்டிலில் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணோம், அந்த கேம் தான்.
இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, என் கையை ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க அம்மா, நான் குவிச்சு வச்சாலே அவ்வளோ ஓட்ட இருக்கும். ஸோ அதனால நான் நம்மளுக்கு ஒத்து வராது கேம்லாம் போகக்கூடாதுன்னு போல. அப்புறம் வந்துட்டு இந்த கேமுக்கு வந்துட்டு ரித்வா பார்ப்போம் நாங்கள், மியூசிக்கல் சேருக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ரித்வா வச்சிட்ருந்தேன், இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நினைக்கிறேன், ரித்வா ஸ்போர்ட்ஸ் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி, சூப்பரான ரெசிபி காமிக்கிறேன். நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சால்னா செய்யலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்குன்னா, ஒரு 2-3 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 மராட்டி மூக்கு எடுத்துக்கோங்க, அது என்கிட்ட இல்லை. அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய், 1-5 பல் பூண்டு தோலோடையே, அதில் 1 கப்போட கொஞ்சம் கம்மியான பொட்டுக்கடலை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இது எல்லாம் எடுத்து வச்சுட்டா செம்ம குயிக்காக பண்ணிக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோட்டு கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, இந்த பரோட்டா சால்னா அந்த எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இது ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இதெல்லாம் வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பொட்டுக்கடலை அப்புறம் இந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும், இல்லை கொஞ்சம் நிறைய இருந்தாலும் ஓகே தான், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும், இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும். 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அதோட 1 தக்காளி, கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்க்கணும், இவ்வளோ தான். இது டைரெக்டாக எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்லை. இந்த ரெசிபி வந்துட்டு கௌரி சமையலறை அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ரெசிபி பார்த்து தான் இது பண்ணேன். ஏன்னா சேலம் ஸ்பெஷல் அந்த ஒரு இது போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தான் ட்ரை பண்ணேன். சரிசா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடு சேலம் நாமக்கல்லாம் இது ரொம்ப டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இப்போ என்ன போட்டிருக்குன்னா, இஞ்சி போட்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கிட்ட, இதுவும் போட்டு பச்சை வாசம் போன பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கார்த்திக் ஏற்ப மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் போடுவேன், கார்த்திக் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகும் சேர்க்குறோம். இதை வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயை மட்டும் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க போகிறோம், ஏன்னா கடைசியாக வந்துட்டு மேலே வந்துட்டு அதை இது பண்ணோம், எண்ணெயை வந்து மேலே இது பண்ணுவோம், ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதுக்காக நான் எண்ணெயை மட்டும் கொஞ்சமாக இங்கே இப்போ எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இது கண்டிப்பாக நான் பண்ணிக்கோங்க, டெம்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி என்ன சொல்கிறது அந்த நம்ம இது காயாமல் இருக்கும் நம்மளோட சால்னா, அதுக்காகவும் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் எண்ணெய் எடுத்து வைக்கிறது. அப்புறம் ஒரு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, 2 கப்பு கிட்டேயே தண்ணி ஊற்றிக்கலாம், நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். நான் இது வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்புலாம் பார்த்து இது போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள்னு சேர்க்குறேன், இதே மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்களும். அப்புறம் இதை கொதிக்க விடுங்க, கொதிச்சு நல்லா கொதி. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அது சேர்க்க போகிறோம். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பேஸ்ட்டாக மைய அரைக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் நிறன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபி சீரீஸாக அவங்கக்கிட்டேருந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னேன்ல, கௌரி சமையலறை, அவங்ககிட்டருந்து நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன், சப்போஸ் தெரியலன்னா பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும், நல்லா தண்ணியாக ரசம் மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக, அவ்வளோ தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு இதே சுண்டி 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 ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டு நம்ம எந்த உங்களுக்கு ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நான் வந்து திக்கான கொஞ்சம் ஸ்டேஜில் தான் எடுக்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதை விடவும் நல்லா திக்காக சட்னி மாதிரி வர்ற அளவுக்கு பண்ணிவிட்டு அதை தோசையிலலாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் மராட்டி மூக்கு மட்டும் நான் போடலை, அது நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு. இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை பரோட்டா தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வேணால் கேளுங்க, நான் தனியாக போடுறேன் சப்போஸ் வேணும்னா. ஜஸ்ட்டு கோதுமை நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே பிசையணும், நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நீளம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் கத்தியில், கத்தியில் கட் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி ஊற வைக்கணும். இது ஊறுறதும் மேட்ரு, நல்லா சாஃப்டாக பிசையணும், அதே மாதிரி ஊறுறதும் மேட்ரு. எண்ணெயில் ஊற வைக்கணும் பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆக்சுவலி இதில், அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தான் இது பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் நம்ம வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு அதை மேலே இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மெயினாக அதுவும் ட்ரை ஆகாது, அந்த சால்னாவும் ட்ரையாக காஞ்சி போகாமல் இருக்கும், அப்பட்டைசிங்காக இருக்கும் நல்லா. அதுக்காக தான் மெயினாக அந்த ஸ்டெப்பை இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்க்குறப்ப அவ்வளோ டெம்ட் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, இதை ஊற வச்சுருந்தது அப்படியே கையாலே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு பரோட்டா ஷேப்பில் கிடச்சிரும். நீட்டு நல்லா அழுத்தி நம்ம கட்டையில் தேய்ச்சோம்னா அந்த லேயர்லாம் ஒன்னாப்பில் ஆகிடும், அப்புறம் லேயரே தெரியாது. ஸோ அப்படியே ஜென்டிலாக நம்ம நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சிருந்தோம்னா கையில் அப்படி லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணாலே சூப்பரான அந்த இது அப்படியே இது வந்துடும். அவ்வளோதான், நம்ம பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் கல்லில் போட்டுட்டு, ஆனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எப்பயாச்சும் ஒரு டைம் நம்ம சாப்பிடணும்னு நினச்சா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.